ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து மசாலா, நெய், இட்லி பொடி, ரெடிமேட் மாவு வகைகள் இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலர் வாங்கிட்டும் இருக்கீங்க. அந்த வகையில் இப்போ வந்து நாங்கள் புதுசாக முறுக்கு, அதிரசம், ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரியான ஸ்நாக் அண்ட் ஸ்வீட் ஐட்டம்ஸும் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா ஆர்டர் பண்ணி டைரெக்டாக வாங்கிக்கலாம். 100 கிராம்ஸ் பேக்கெட்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அதிரசம் மட்டும் பீஸ் கணக்கு, மற்றதெல்லாம் வந்து கிராம்ஸ் கணக்கு தான். ஏன்னா முறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முறுக்கு சைஸை சைஸ் வந்து மாறும் நம்ம போடும்போது. அதனால் ஒரு பீஸ் கணக்கு அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து நாங்கள் வெயிட் கணக்காக வச்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம ரெகுலர் தேங்குழல் முறுக்கு பச்சரிசியில் செய்வோம்ல, அந்த முறுக்கு தான் வந்து செஞ்சுட்ருக்கோம். இதே முறுக்கு வந்து புழுங்கல் அரிசியிலையும் கிடைக்கும். இப்போ புழுங்கல் அரிசினா, புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை போட்டு செஞ்சுருப்போம், அதில் உளுந்துருக்காது. அதே நேரம் வந்து அதில் ஓமம் போட்டிருப்போம். இந்த ரெகுலர் தேங்குழல் முறுக்கில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி, பொட்டுக்கடலை, உளுந்து, சீரகம், எள்ளு இதெல்லாம் போட்டு செஞ்சுருப்போம். இந்த ரெண்டு முறுக்குமே நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும். புழுங்கல் அரிசி முறுக்கு வந்து ரெகுலராக எல்லோரும் வாங்க மாட்டாங்க, அதனால் அது மட்டும் நாங்கள் ஆர்டர் பேசிஸில் தான் பண்ணுறோம். அதே மாதிரி ரிப்பன் பக்கோடா, ரிப்பன் பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, கடலை மாவு, பச்சரிசி மாவு இதெல்லாம் சேர்த்து ஓமம் போட்டு பண்ணுறது தான். கொஞ்சம் காரத்துக்கும் கலருக்கும் மிளகாய் தூளும் போடுவோம். எல்லாமே ஹோம்மேட் தான், எதுவுமே நம்ம வெளியே வாங்குறதில்ல. நம்ம இதில் போடுற அந்த மிளகாய் தூள்லேருந்து எல்லாமே நம்ம வீட்டு மிளகாய் தூள் தான் போடுறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து சீர்வரிசை அந்த மாதிரி வைக்கணும், எங்களுக்கு இந்த சைஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் கொஞ்சமாக மாறும். அதுபடி நீங்கள் வந்து ரேட்டெல்லாம் விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். என்ன சைஸில் வேணும், என்ன சைஸ் பேக்கெட்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அது கூட நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி அதிரசம், அதிரசம் மட்டும் வந்து பீஸ் கணக்கு தான். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் சொல்ல முடியாது, அதனால் வெயிட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும், ரேட்டுக்கும் வெயிட்டுக்கும் கட்டுப்படி ஆகி வராது. அதனால பீஸ் கணக்கு தான். உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், கரெக்டாக கணக்கு தெரியும், எங்களுக்கும் போட்டு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அதிரசம் மட்டும் பீஸ் கணக்கு. ஆயில் எதுவுமே ரீசைக்கிள் பண்ணுறதில்ல. அதே மாதிரி என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். வழக்கமாக வீட்டுக்கு என்ன சன்ஃப்ளவர் ஆயில் போடுவோமோ அதே சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து ஒரு பல்க் ஆர்டர் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தது. ஃபர்ஸ்ட் பல்க் ஆர்டர் வந்து அக்காக்காக நாங்கள் அவங்க அக்காக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்ததோட ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் எங்களோட பேக்கிங் இருக்கும். கொஞ்சமாக பேக்கிங் வந்து இப்போ நாங்கள் மாற்றிருக்கோம். இது ஆரம்பத்தில் நாங்கள் போட்டது, கொஞ்சமாக இப்போ பேக்கிங் நாங்கள் மாற்றிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயில் எதுவுமே ரீசைக்கிள் பண்ணுறது இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு கடலை நெல்லையோ இல்லை தேங்காய் நெல்லையோ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் ரேட்டு மாறும். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போதே சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்கேஸ் நீங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் எங்கள் கிட்டே வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ.